மார்ட்டின் பிஸ்டோரியஸ். இவர் பேர் சொன்னவே பல பேருக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். இவரை பத்தி தெரியாதவங்களுக்கு வீடியோட எண்ட்ல புரியும். மார்ட்டின் பிஸ்டோரியஸ் இவர் சவுத் ஆப்பிரிக்கால தான் பிறந்து வளர்றது எல்லாருமே. இவர் பயங்கரமா சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடும் ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பையன் தான். இந்த பையனுக்கு 12 வயசு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடும் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம தனியாவே இருக்கான். இவன் நடந்து போகும்போது சில டைம் தன்னை அறியாமையே அப்படியே கீழே விழுந்தும் போயிருக்கான். பார்த்தா இவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. டாக்டர் இவர் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவரால் நடக்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஒரு அசையாத மனிதனா உயிர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர்ஸும் 2 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பாத்துக்க முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உங்க அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. அடுத்த கொஞ்ச வருஷத்துல இவருக்கு கான்சியஸ் மட்டும் வருது, அதாவது பேசுறத கேட்க மட்டும் முடியுது. அந்த டைம்ல இவங்க அம்மா அந்த பேனம் மூச்சு விடுறத நிறுத்தினா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவரை ஹோம் கேர் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்க. இங்கேயுமே இவரு செக்ஸுவல் அபியூஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் இவரால் சாப்பிட முடியாம வாமிட் பண்றது, அந்த வாமிட்டே திரும்பவும் சாப்பிடலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட மார்ட்டின் பிஸ்டோரியஸ்